ஒரு ஊர்ல ராகவன் அப்படிங்கற ஒருத்தன் இருந்தான். அவனுடைய பொண்டாட்டியோட பேரு கௌதமி. ராகவன் சிவனுக்கு ஒரு பெரிய பக்தனா இருந்தான். எப்பவுமே அவங்க கிட்ட இருக்குறதுல நாலு பேருக்கு தான தர்மத்தை செஞ்சிக்கிட்டு இருந்தான். கௌதமி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, நான் சொன்ன பிரசாதத்தை செஞ்சிட்டியா? ஹா, நான் செஞ்சிட்டேங்க. நீங்க சாமிக்கு அந்த பிரசாதத்தை வெச்சி கும்பிடுறது மட்டும்தான் இனி மிச்சம் இருக்கு. அப்படி ராகவனும் கௌதமியும் சேர்ந்து சிவனுக்கு பூஜைய செஞ்சாங்க. ஐயனே சிவனே, எப்பவும் என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் உன்னோட பார்வை எப்பவும் இருக்க மாதிரி பார்த்துக்கப்பா. அப்பதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி ராகவன் சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டான். அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கிற ராகவன கைலாயத்துல இருந்து சிவன் பார்வதி ரெண்டு பேருமே கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஐயனே, உங்களுடைய பக்தருக்கு உங்க மேல பக்தி ரொம்ப அதிகமாவே இருக்கு. பக்தி அப்படிங்கிறது ஒருத்தவனுக்கு எல்லா வசதியும் இருக்கும்போது அவன் செய்யறதில்ல. ஒருத்தவன் கிட்ட எதுவும் இல்லாத நேரத்திலையும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம ஒருத்தவன் என்ன கும்பிடுறானே, அதுக்கு பேர் தான் பக்தி. அப்படின்னா நீங்க சொல்ற அந்த பக்தி உங்களுடைய பக்தன் கிட்ட இருக்கா இல்லையா? அந்த விஷயத்துல அவனை நாம நிறையவே சோதிக்க வேண்டியது இருக்கு. அப்படி சிவனும் அன்னை பார்வதியும் சேர்ந்து ராகவனை சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராகவன் தெருவுல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் ரொம்ப பதட்டமா அவன் பக்கத்துல வந்து நின்னாரு. ஐயா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் ஐயா. என் பொண்ணுக்கு கல்யாணம் கூட வச்சிருக்கேன். நாளைக்கு தான் என் பொண்ணு கல்யாணம். ஆனா இப்ப கல்யாண பையன் திடீர்னு 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாதான் தாலி கட்டுவேன்னு சொல்றான். உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யுங்க ஐயா. ஐயோ, பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்றீங்க? ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்று போனா அது மறுபடியும் நடக்கிறது கஷ்டம். என்கிட்ட 2 ஏக்கர் நிலம் இருக்கு. அதை உங்க பொண்ணுக்காக நான் இப்பவே கொடுக்குறேன். அதை உடனே கொண்டு போய் கல்யாண வேலையை ஆரம்பிங்க. வேண்டாங்க ஐயா, உங்க வீட்லேயும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. நாளைக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கைக்கும் இந்த இடம் தேவைப்படும் இல்லையா? அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. எது செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஐயா. நீங்க என்னை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு துணையா அந்த சிவன் இருக்கான். அந்த சிவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு நம்பிக்கையும் இருக்கும். இந்த இடத்த எடுத்துட்டு போய் உங்க பொண்ணு கல்யாணத்தை பண்ணுங்க. அப்படி சொல்லி அந்த பெரியவரை கூட்டிக்கிட்டு போய் அந்த 2 ஏக்கர் நிலத்துக்கான பத்திரத்தை கொடுத்து அனுப்புனான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த வயசானவர் சிவனா மாறிட்டாரு. அப்போ அன்னை பார்வதியும் சிவன் முன்னாடி வந்தாங்க. ஐயனே, நீங்க வெச்ச சோதனையில உங்க பக்தர் ஜெயிச்சிட்டாரா? முதல் சோதனையில அவன் ஜெயிச்சிட்டான். இன்னும் நிறைய சோதனைகள் இருக்கு. அவன் எல்லா சோதனைகள்லயும் ஜெயிச்சாகணும். என்னவா இருக்கட்டும், உங்க பக்தனுக்கு உங்க மேல நம்பிக்கை ரொம்பதான் அதிகம். அப்படி அன்னை பார்வதியும் சிவனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராகவனுடைய பொண்ணு பிரியா வெளிய விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது தவறுதலா அங்க இருந்த ஒரு கிணத்துக்குள்ள அவ விழுந்துட்டா. ஐயோ பிரியா, எனங்க எனங்க நம்ம பொண்ணு கிணத்துல விழுந்துட்டா. ஐயோ, இப்ப நாம எப்படிங்க அவளை காப்பாத்துறது? ஐயோ, எனக்கு நீச்சல் தெரியாது. இப்ப என் பொண்ண நான் எப்படி காப்பாத்துவேன்? அப்படின்னு ராகவ தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல அந்த பக்கமா கனகையா அப்படிங்கிற ஒருத்த வந்தான். அப்ப அவன் கிட்ட போய், என் குழந்தை கிணத்துல விழுந்துடுச்சுங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியும்னா என் குழந்தைய காப்பாத்துங்க. ஐயா, தயவு செஞ்சு என் பொண்ணோட உயிரை காப்பாத்துங்க ஐயா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு நீச்சல் தெரியும், ஆனா இத பண்ணா எனக்கு என்ன லாபம்? என்னது லாபமா? என்ன சொல்றீங்க? நான் உங்களோட ஒரே ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்த போறேன். அதுக்கு பதிலா நீங்க என்ன தருவீங்க? நீங்க என்ன கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தரேன். உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். அப்படின்னா சரி, இங்கேயே இருங்க, நான் உங்க பொண்ணை காப்பாத்தி மேல தூக்கிக்கிட்டு வரேன். அப்படி கனகையா ராகவ கிட்ட வாக்கு வாங்கிக்கிட்டு கிணத்துல குதிச்சு தவிச்சுக்கிட்டு இருந்த பிரியாவோட உயிரை காப்பாத்தினா. ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வேறும் நன்றிய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல?
இருக்குங்க, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும், எதுவாக இருந்தாலும் கொடுக்குறேன். என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய வீடு வேணும்னு ஆசை. உங்கள் வீட்டை பார்க்கும்போது இதுவும் கொஞ்சம் பெரிய வீடாக தான் தெரியுது. பேசாமல் உங்கள் வீட்டை எனக்கு இப்போவே கொடுத்துடுங்க, முக்கியமாக அதில் இருக்கிற பொருளுங்களோட சேர்த்து. என்னங்க இது, இவர் இப்படி கேட்குறாரு? வேற வழி இல்லை கௌதமி, நம்ம கொடுத்த வாக்கை நிறைவேற்றி தான் ஆகணும். அவருக்கு நம்ம வீட்டை கொடுத்து தான் ஆகணும். அவர் நம்ம பொண்ணோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம கொடுக்க போகிறது இந்த வீட்டை மட்டும்தானே. நம்மளோட பெரிய சொத்தையே அந்த சிவன்தான். அவர் கூட இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு ராகவன் கட்டின துணியோட அவனுடைய குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டோட பத்திரத்தை அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே கனக்கையா கிட்ட கொடுத்துட்டு கிளம்புனான். கொஞ்ச நேரத்துல கனக்கையாவா இருந்த அவன் சிவனாவே மாறிட்டான். ஐயனே, நீங்க வச்ச எல்லா சோதனையிலையும் உங்க பக்தர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருல்ல? ஆமா பார்வதி. இன்னொரு பக்கம் கௌதமி ராகவ கிட்ட இப்படி கேட்டா, இப்ப நாம எங்க போக போறாங்க? ஊர் எல்லையில ஒரு பழைய கோவில் ஒன்னு இருக்குல்ல, நாம அங்கேயே போய் இருக்கலாம். கட்டின துணியோடவே வெளியே வந்துட்டோம், இப்ப நாம என்ன பண்ண போறோம், நம்ம எப்படி சாப்பிட போறோம்? நாம நம்ம வாழ்க்கையை வாழறதுக்காக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ராகவன் அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு பாலடைஞ்ச கோயிலுக்கு அவங்கள கூட்டிக்கிட்டு போனான். அவனால முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு கொஞ்சமா பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். எனங்க, நான் சரியா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, நம்ம பொண்ணும் பசி தாங்கிக்க மாட்டேங்கிறா, இப்படியே இருந்தா ரெண்டு பேரும் ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க அப்படின்னு கௌதமி சொன்னதை கேட்டு உடனே ராகவன் சாப்பாடு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டு ஊருக்குள்ள போனான். ஆனா எவ்வளவுதான் தேடினாலும் அவனுக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்கல. அப்ப வழியில ஒரு வயசானவர் நின்னுகிட்டு இருந்தாரு. அந்த வயசானவர் ராகவனையே பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஐயா, ஏன் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வர்றேன்ப்பா, என்னால இந்த பாரத்தை சுமக்க முடியல. இந்த பாரத்தை நீ சுமந்து கொண்டு வந்து கொடுத்தா உனக்கு 100 ரூபாய் தரேன் அப்படி ராகவன் அந்த வயசானவருடைய பெட்டியை தூக்கிக்கிட்டு பக்கத்து ஊர் வரைக்கும் நடந்தே போனான். அதுக்கு அந்த பெரியவர் அவனுக்கு 100 ரூபாவை கொடுத்தாரு. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அதுல கொஞ்சம் சாப்பாடையும் வாங்கிக்கிட்டு ராகவன் கோயிலுக்கு வந்தான். கௌதமி, இந்தா இந்த சாப்பாடு குழந்தைக்கு கொடு. இது எப்படிங்க கிடைச்சது? இது நான் கூலி வேலை செஞ்சு எடுத்துட்டு வந்தது, முதல்ல சாப்பிடுங்க அப்படி ராகவன் தன் குடும்பத்தோட பசியை தீக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சாலும் அவனுடைய குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு அவனுக்கு வருமானம் எதுவும் கிடைக்கல. என்னங்க, நீங்க எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்க படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல, பேசாம நானும் ஏதாவது ஒரு வேலையை செய்யலான்னு இருக்கேன். என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிற? இங்க பாருங்க, எவ்வளவு பூ இருக்கு இந்த கோவில்ல, இந்த பூக்களை எல்லாம் பறிச்சு நான் மாலைய கட்டி ஊருக்குள்ள வித்துட்டு வரேன். அது மூலமா கொஞ்சமா பணம் சம்பாதிக்கலாம்ல, நம்ம வீட்டு செலவுக்காவது அது ஆகுமே அப்படின்னு சொல்லி கௌதமி அன்னையிலிருந்து அவளும் பூ வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சா. அதுல 4 காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தீபாவளி பண்டிகையும் நெருங்குச்சு. அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நாளைக்கு தீபாவளி பண்டிகை. உனக்கு தெரியும்ல எனக்கு தீபாவளி பண்டிகைன்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஹா, தெரியுமா? அப்படின்னா அப்பா, நாளைக்கு எனக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய இனிப்பு வேணும், அதே மாதிரி நான் வெடிக்கிறதுக்கு எனக்கு நிறைய பட்டாசும் வேணும். சரிம்மா, நீ கேட்ட எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பிரியா கிட்ட ராகவன் சொன்னான். ஆனா கௌதமி அவனை தனியா கூட்டிட்டு போய் அவன்கிட்ட கேட்டா, என்னங்க நீங்க அவ கேக்குறதெல்லாம் எப்படி வாங்கி தர முடியும்? அட கவலைப்படாத கௌதமி, இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகவன் அங்கிருந்து வேலைக்கே கிளம்புனான். அப்படியே அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. இரவு நேரம் பாவ ராகவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தான். என்னங்க, என்ன ஆச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சேன், நிறைய பணமும் சம்பாதிச்சேன். அதை கொண்டு வர வழியில திருடனுங்க திருடிக்கிட்டு ஓடிட்டானுங்க அப்படி நடந்தது சொல்லி ராகவன் ரொம்பவே வருத்தப்பட்டான்.
அதை கேட்டு கௌதமியும் ரொம்ப வருத்தப்பட்டா. அப்படியே அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில யாரோ தம்பதிய ரெண்டு பேர் அவங்களை தேடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப அவங்க ராகவ கிட்ட, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். உண்மையை சொல்லணும்னா எங்க பேத்திக்காக தான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறோம். பண்டிகை நாள் அன்னைக்கு எங்க பேத்தி கூட இருக்கணும்னு நினைச்சிதான் அவளுக்கு இந்த இனிப்பு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்தோம். ஆனா அவ்வளோ தூரம் போக முடியும்னு எங்களுக்கு தோணல. இதெல்லாம் வீணா போயிடக்கூடாதுல்ல, அதான் உங்க பொண்ணுக்கு கொடுத்தோம். அப்படி சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற அந்த இனிப்பு பட்டாசு எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்தாங்க. இது உண்மையிலேயே அதிசயம்தான். எனக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்னோட சிவனா தான் இருக்கணும் அப்படின்னு ராகவன் கேட்ட உடனே அந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் சிவன் பார்வதியா மாறிட்டாங்க. ராகவா, உன்னுடைய பக்தி ரொம்பவே பெருசு. முதல்ல இருந்தே நான் உன்னை சோதிச்சுக்கிட்டே தான் வந்தேன். ஆனா எல்லா சோதனைகள்லையும் நீ ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்த. அது மட்டும் இல்லை, நான் நீ வேஷம் போட்டு வந்தாலும் என்னை நீ கண்டுபிடிச்சிட்ட. நான் இது வரைக்கும் உன்கிட்ட இருந்து வாங்கினதுக்கு 2 மடங்கு அதிகமா இப்பவே திருப்பி கொடுக்குறேன். அப்படி சொல்லி சிவன் அவன்கிட்ட இருந்து வாங்கின அவனுடைய இடத்தையும் அவனுடைய வீட்டையும் பணத்தையும் திருப்பி கொடுத்தாரு. அதே மாதிரி சிவன் பர்வதி ரெண்டு பேரும் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து அந்த வருஷம் தீபாவளி பண்டிகை கொண்டாடினாரு. ஒரு ஊர்ல சங்கரையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். பாவம், கடுமையான ஏழ்மையில அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுடைய பொண்டாட்டி பேரு ராகிணி. ராகிணி துர்கையம்மனோட பரம பக்தையா இருந்தா. எப்பவுமே அவ துர்கையம்மனுக்கு தான் பூஜைய செஞ்சுக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு ரொம்பவே உகந்த நாள். ஆனா வீட்டுல பூஜை பண்ணவும் நைவேத்தியத்தை செஞ்சு வைக்கவும் எதுவும் இல்ல. அம்மன் சிலைக்கு அலங்காரம் பண்ண கூட பூக்கள் கூட இல்ல. சின்ன வயசுல இருந்தே அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சு பழக்கம். ஆனா இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு ராகிணி ரொம்பவும் கவலைப்பட்டுகிட்டு இருந்தா. அப்போ சங்கரையா வீட்டுக்கு வந்தான். வந்துட்டீங்களாங்க? இன்னைக்காவது உங்க முதலாளி அந்த கூலி பணத்தை கொடுத்தாரா? இல்ல ராகிணி, நிறைய நாள் கூப்பிடுறாங்க, நிறைய வேலை கொடுக்கறாங்க, செய்யறேன். ஆனா சம்பளம் மட்டும் தர மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு தரேன், நாளானிக்கு தரேன்னு நாளை தான் நகர்த்துறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, இந்த வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலான்னு பார்த்தாலும் முதலாளிய பகச்சிக்கிட்டு நான் எங்க போய் வாழ முடியும்? எதுக்குதான் நமக்கு இவ்வளவு கஷ்டமோ? இப்பதான் நம்மளை விட்டு இதெல்லாம் போகுமோ என்னவோ அப்படி ராகிணியும் சங்கரையாவும் கவலைப்பட்டுகிட்டு இருந்தப்போ அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு வழிபோக்கன் வந்தான். நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்கறீங்களா? கண்டிப்பா குடுக்கறேங்க. ஆமா, நீங்க எங்க இருந்து வரீங்க? எங்க போய்கிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா ஏதோ கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேரு ராஜண்ணா, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அப்போ அம்மனுடைய பக்தர்கள் சில பேர் எனக்கு ஒரு யோசனை சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி செஞ்சா ஏழ்மையில இருந்து வெளியில வரலான்னு சொன்னாங்க. அப்படியா, என்ன அந்த வழி? முதல்ல ஒரு துணி எடுத்துக்கணும், அதில் ஒரு தேங்காய், கொஞ்சம் பூவு, அப்புறம் கொஞ்சம் பணத்தை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதை கட்டி துர்கையம்மன் படத்துக்கு முன்னாடி வச்சு பூஜையை செய்யணும். பூஜையெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா அந்த காணிக்கையை அப்படியே கொண்டு போய் விஜயபுரத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் கொடுத்துடணும். நான் இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். அப்படி ராஜண்ணா விஷயத்தை சொல்லி அங்கிருந்து போயிட்டான். ராகிணி, இவர் சொல்றது ஏதோ சரின்னு தோணுது. நம்மளும் அதே மாதிரியே செஞ்சிடலாமே. நானும் அத பத்தி தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படி சங்கரையா ராகிணி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பூஜையை செய்யலான்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக அவங்க ஒரு காணிக்கையை கட்டி அம்மன் முன்னாடி வச்சாங்க. அப்படி துர்கையம்மனோட படத்துக்கு முன்னாடி அதை வச்சு அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டாங்க. தாயே, நாங்க எவ்வளவோ கஷ்டத்துல இருக்கோம். அதனாலதான் இந்த பூஜையை செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த பூஜையில எந்த ஒரு தடங்களும் வராத அளவுக்கு நீதான் பாத்துக்கணும். அப்படி அவங்க 9 நாட்கள் வரைக்கும் பக்தியோட
பூஜைய அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கிராமத்துல பெரிய பிரம்மராட்சசன் இருந்தான். எல்லாரும் அந்த மலை மேல இருக்கிற துர்க்கையம்மனை கும்பிடுறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட பெரியவன் நான் தான். ஆனா பூஜைகள் மட்டும் மலைக்கு மேல இருக்கிற அந்த அம்மனுக்கா? இனிமே யார் அந்த மலைக்கு மேல இருக்கிற அம்மனை தரிசிக்க போறாங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி கொன்னு தின்னுடுவேன். அப்படி அந்த பிரம்மராட்சச கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிற பக்தர்களை பிடிச்சி கொன்னு தின்னுக்கிட்டு இருந்தான். இந்த விஷயம் தெரியாத சங்கரையாவும் ராகினியும் அவங்களுடைய காணிக்கை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு கிளம்புனாங்க. பூஜை நல்லபடியா முடிஞ்சது. அப்படியே இந்த காணிக்கையையும் பத்திரமா அம்மன் கோயிலுக்கு எடுத்துட்டு போயிடணும். அந்த அம்மனை நினைச்சுக்கிட்டே நாம போலாங்க. கண்டிப்பா அந்த அம்மன் நமக்கு நல்ல வழியை தான் காட்டுவா. அப்படி அவங்க அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த பிரம்மராட்சசன் இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. நீங்களும் அந்த அம்மன் தரிசனத்துக்கு தான் போறீங்களா? ஆனா எப்பவும் உங்களுக்கு அந்த அம்மன் தரிசனம் கிடைக்காது. அப்படின்னு அவங்கள சாப்பிடுற முயற்சிய செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ராகினி அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா, அம்மா எங்களை காப்பாத்துமா, இந்த ராட்சச எங்களை கொல்ல வரா, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துமா. அப்படி ராகினி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்ட உடனே துர்கை அம்மனோட உக்ர ரூபத்துல இருக்கிற அம்மன் அவங்க முன்னாடி வந்தாங்க. துர்கை அம்மன் ரொம்ப பயங்கரமான ரூபத்துல அவங்களுக்கு காட்சி அளிச்சாங்க. கோபமா இருந்தாங்க. அந்த கோபம் அந்த உருவத்தை பார்த்து ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பக்தர்களை கொல்ல நீ முயற்சி பண்ணிருப்ப. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ ஒரு பெண், நான் ஒரு ஆண், உன்னால என்ன என்ன செய்ய முடியும்? நான் வெறும் பெண் மட்டும் இல்லடா, உனக்கு நான் தாண்டா மரணம். நான் மகிஷாசுரனை போல எத்தனையோ அசுரர்களை வதம் செஞ்சவ. நீ எனக்கு சாதாரண ஒரு புல் மாதிரி தான். அப்படி துர்கை அம்மன் கோபத்தோட அந்த ராட்சசனோட யுத்தத்தை செஞ்சாங்க. அந்த யுத்தத்துல கடைசியில அந்த ராட்சச அழிஞ்சே போயிட்டான். துர்கை அம்மன் அந்த ராட்சசனை அழிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் மட்டும் குறையவே இல்லை. அம்மா எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா. உங்களுடைய தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு பெரிய பாக்கியம். அப்படி ராகினி துர்கை அம்மனுக்கு அவளுடைய நன்றியை தெரிவிச்சா. ஆனா துர்கை அம்மன் மட்டும் அதே கோபத்துலதான் இருந்தாங்க. அந்த கோபத்துல அவங்கள சுத்தி இருக்கிற அந்த இயற்கைய அவங்க அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அம்மன் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? அம்மனோட கோப குறையல அப்படின்னா இந்த உலகத்தையே அவங்க அழிச்சிடுவாங்களே. நம்ம உடனே அந்த பரமேஸ்வரனை கூப்பிட்டாகணும். பரமேஸ்வரா, அம்மன் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. கோவத்துல இந்த உலகத்தையே அழிக்க பாக்குறாங்க. தயவு செஞ்சு உடனே வந்து காப்பாத்துங்க. அப்படி அவங்க சிவனை நினைச்சு வேண்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய அந்த குரல் சிவனுக்கு கேட்டது. பார்வதி அவளோட கோவத்தை விட மாட்டேங்கிறா. விநாயகா, நாம உடனே போய் உங்க அம்மாவோட கோவத்தை குறைச்சாகணும். அப்படி சிவனும் விநாயகரும் பூலோகத்துக்கு போனாங்க. தேவி, தயவு செய்து இந்த அழிவை நிப்பாட்டுங்க. அந்த ராட்சசன் மரணிச்சிட்டான், அமைதியாவுங்க. அப்படி சிவன் எவ்வளவுதான் கெஞ்சு கேட்டாலும் துர்கையம்மன் கோபம் குறையல. அந்த கோபத்துல அவங்க உலகத்தையே அழிக்கிற முயற்சியில இருந்தாங்க. என்ன தந்தையே, அம்மா நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த உலகத்துக்கே அன்னை உன்னுடைய அண்ணன் இல்லையா? இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியாம தான் உங்க அம்மா அந்த உக்கிரமான ரூபத்துக்கு மாறி இருக்காங்க. பெண் எப்பவும் அமைதியா இருப்பா. ஆனா அவ அமைதியை இழந்துட்டானா இந்த மாதிரி அழிவு நிச்சயம் நடக்கும். அப்படின்னு சிவன் சொன்னப்போ விநாயகருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்பா, அம்மாவை நான் அமைதியாக்குறேன். எப்படி பண்ணுவ? இப்ப உங்க அம்மாவுக்கு நாம கூப்பிடுறதே கேக்கறதில்ல. நீங்க தானே சொன்னீங்க ஒரு அம்மாவால பிள்ளை அழுதா பார்க்க முடியாதுன்னு. அம்மாக்குள்ள இருக்கிற தாய்மைய நான் வெளியில கொண்டு வரேன்.
அப்படி விநாயகர் அழவும் ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா 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 எனக்கு பசிக்குதுமா. அந்த குரல் கேட்ட உடனேயே துர்கை அம்மனோட கோபம் குறைஞ்சி போச்சு. உடனே அங்கேயே இருந்த விநாயகரை பார்த்தாங்க. விநாயகர் அழுதுகிட்டு இருந்ததை பார்த்து அம்மன் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அப்படி துர்கை அம்மன் மெதுவா மெதுவா அவங்க கோவத்தை விட்டுட்டாங்க. விநாயகா, எதுக்காகப்பா அழுதுகிட்டு இருக்க? எனக்கு பசிக்குதுமா. அப்படி விநாயகர் பசி அப்படின்னு சொன்ன உடனே கோவத்துல உக்ர ரூபத்துல இருக்கிற துர்கை அம்மன் உடனே சாந்த ஸ்வரூபினியான பார்வதி தேவி ரூபத்துக்கு மாறினாங்க. ஐயோ, உன்னுடைய பசியை மறந்து நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டேன். இதோ இப்பவே உனக்காக நான் சமைக்கிறேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்லம்மா. உங்க கோவத்தை குறைக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி செய்தேன், அவ்வளவுதான். விநாயகா, நீ உன்னுடைய யோசனையால இந்த உலகத்தையே காப்பாத்தியிருக்க. பார்வதி, நீ துர்கையம்மனோட ரூபத்துல இந்த உலகத்தையே அழிக்க பார்த்த. அந்த நேரத்துல விநாயகன் தான் உனக்குள்ள இருக்கிற தாய்மையை வெளியில கொண்டு வந்து உலகத்தை காப்பாத்தினான். இதை எல்லாத்தையுமே ராகிணி சங்கரையா பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அம்மா, உங்களுடைய தரிசனத்துக்காக தான் நாங்க வந்துகிட்டு இருந்தோம். உங்க தரிசனம் மட்டும் இல்லாம சிவனுடைய தரிசனமும் விநாயகருடைய தரிசனமும் கிடைச்சதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆம் தாயே. உங்களுடைய பக்தி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனாலதான் நீங்க கூப்பிட்ட உடனேயே நான் இங்க வந்தேன். இனி உங்க கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு தூரமா போயிடும். நீங்க இந்த காணிக்கைய உண்டியில போட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. அப்படி அவங்க காணிக்கைய செலுத்தி அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க வீடு முழுக்க தங்கத்தாலியே நிறைஞ்சிருந்தது. அதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க.